ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம மாட்டு கொட்டகை அமைப்பு மற்றும் அதுக்கான செலவுகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோடைய நண்பர்கள் ஃபெலிக்ஸ் சகாயரத்னம், மணிபால் மற்றும் சேகர் இவங்க எல்லாரும் வந்து அடிக்கடி வந்து நம்மளுடைய ஷெட்டோடைய அமைப்பு மற்றும் அதற்கான செலவுகளை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்காகவும் மற்றும் நம்ம சேனலோடைய நண்பர்கள் அனைவர்களுக்காகவும் இந்த வீடியோவில் நம்மளுடைய ஷெட்டை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட குலத்தொழிலே மாடு வளர்ப்பு மற்றும் விவசாயம் தாங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப வருஷமாக நாங்கள் எங்களுடைய மாடுகளை கீத்து கொட்டகைக்குள்ளே தாங்க கட்டிக்கிட்டு இருந்தோம். கீத்து கொட்டகைக்கு பராமரிப்பு ரொம்பவே அதிகங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கீத்தை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மறிச்சு போயிடும். இதனால தாங்க நாங்கள் மாடுகளுக்கு வந்து தெளிவான ஷெட் அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ ஷெட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மண்ணு நிறவரத்துக்காக என்னோட தங்கச்சி பையன் வந்திருக்கான். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். போ மம்டி பிடி சஜ்ஜி, போ. அந்த தாத்தா கூப்பிடுறாங்கல்ல, நிறைய விடு டக்குன்னு. நிறவு நிறவு, இந்த பக்கம் நிறவு, அந்த குழியில் தள்ளி விடு. இந்த மாட்டு ஷெட்டு கட்டுற இடம் ரொம்பவே பள்ளத்தில் இருக்குதுங்க. அதனால அது மேடு பண்றதுக்காக கொஞ்சம் உயரம் ஏற்றி அதுக்குள்ள மண்ணு கொட்டி நிரவிக்கிட்டு இருக்கிறோம். கட்டடத்துக்கு உள்ள கொட்டின மண்ணு நல்லா செட் ஆகிறதுக்காக தண்ணி விட்டு கடப்பாறையை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வழியாக ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம மாட்டுக்கான ஷெட்டு தெளிவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷெட்டு நம்ம கட்டி கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலாகுது. கொரோனா டைமில் தான் நாங்கள் இந்த ஷெட்டு கட்டினோம். நம்ம ஷெட்டுக்கும் மற்றும் மாடுகளுக்கு தேவையான தண்ணி இந்த டேங்க்லேருந்து தான் போய் சேரும். டெய்லியும் ஒரு தடவை மோட்டார் எடுத்து விட்டு இந்த டேங்கை நாங்கள் நிரப்பி வச்சுக்குவோம். நம்ம அமைச்சிருக்கிற மாட்டு ஷெட்டோடைய நீளம் வந்து 45.5 அடி, அகலம் வந்து 17.5 அடி வச்சிருக்கிறோம். நம்ம ஷெட்டோடைய 2 கார்னர்லையும் வந்து மாடுகளுக்கு வெளிச்சம் தேவைங்கிறதுக்காக 2 லைட் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். பொதுவாக இரவு நேரத்தில் இந்த 2 லைட்டும் எப்பவும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா எப்போ வெளியே வந்து பார்த்தாலும் மாடுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறது பார்க்கறதுக்கு நமக்கு வசதியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியும். மாட்டோட கொட்டகை நல்லா மேடு பண்ணி அதுக்கு மேலே தான் கட்டி வச்சிருக்கிறோம். இந்த ஷெட்டு நாங்கள் கட்டுறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3.5 லிருந்து 4 லட்சம் கிட்ட செலவாயிடுச்சு. பைப்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக போர் பைப்பு தான் நாங்கள் நிறுத்தியிருக்கோம். நம்ம கொட்டகையோட முன்பகுதியில் திட்டம் அமைச்சு அதுலேயே நாங்கள் தொட்டிகள் பதிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இது வழியாக மாடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்குது. நம்ம ஷெட்டோடைய உள்பகுதி தரையை நாங்கள் காரை போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா மாடுகளை கொண்டு வந்து கட்டும்போது அது யூரின் வீடும் அதோடைய சாணத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்குது. பொதுவாக நாங்கள் மழை காலத்தில் மட்டும்தான் மாடுகளை ஷெட்டுக்குள்ளே கட்டுவோம். ஏன்னா மற்ற டைமில் வெயில் அடிக்கிற காலத்திலலாம் வந்துட்டு வெளியே நமக்கு மரங்கள் நிறையா இருக்குது, அந்த மரத்தடியில் தான் கட்டியிருப்போம். தினமும் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் கொண்டு வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்போம். நம்ம ஷெட்டோடைய ஒரு கார்னரில் பால் கறக்கிற மிஷின் செட் பண்ணி வச்சுருக்கோம். மாடுகளை இந்த இடத்துல கொண்டு வந்து கட்டி தான் தினமும் பால் கறப்போம். நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளே செவுத்தோரமாக இந்த மாதிரி திட்டம் அமைச்சு வச்சுருக்கோம். இந்த இடத்துல மாடுகளை கொண்டு வந்து கட்டி அந்த பக்கம் தீவனத்தை போட்டுட்டோம்னா மாடுகள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். தீவனத்தை திட்டுக்கு அந்த பக்கம் போடுறதுனால மாடுகள் மிதித்து வேஸ்ட் பண்ணாமையும் இருக்கும். நம்ம ஷெட்டோடைய கூரையை இந்த மாதிரி சீட் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த சீட்டோடைய கம்பெனி JSW விஸ்வா ப்ளஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய ஷீட் தான் போட்டிருக்கிறோம். இந்த ஷீட் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா வெயில் அடிக்கிற காலத்தில் கூட ஹீட் ஷெட்டுக்குள்ள வரதில்ல. நாங்க தகர ஷீட்டு இல்லைனா ப்ளூ ஷீட்டு தான் போடலான்னு இருந்தோம். ஏன்னா அந்த ஷீட்டு போட்டோம்னா ஹீட் உள்ள வருது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் விலை அதிகமானாலும் இந்த ஷீட்டை போட்டிருக்கோம். இந்த ஷெட்டில் ஒரு கால்வாசி பகுதியை தனியாக தடுத்து அதில் ஒரு ரூம் அமைச்சு வச்சிருக்கிறோம். இந்த ரூமோடைய நீளம் 13 அடி. இந்த ரூம்குள்ளே பெரும்பாலும் மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் கட்டுகள் தான் வாங்கி அடுக்கி வச்சுருப்போம். இந்த வைக்கோல் கட்டுகளை வெளியே அடுக்கி வச்சோம்னா மழை பெய்கிற காலத்தில் மழையில் நனைஞ்சு வேஸ்ட் ஆகிடுது. அது போக வெளியே வச்சோம்னா இந்த எலிகளுடைய தொல்லையும் பெருச்சாளிகளுடைய தொல்லையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளேயே இந்த வைக்கோல் கட்டுகளை அடுக்கி வச்சுருக்கோம். இந்த ரூம்குள்ளேயே மாடுகளுக்கு தேவையான அடர்த்தீவன மூட்டைகளும் தவிடு மூட்டைகளையும் அடுக்கி வச்சுருப்போம். இந்த ரூம்குள்ளே தான் விவசாயத்துக்கு தேவையான கருவிகளும் மருந்து பாட்டில்களையும் வச்சுருப்போம்.
வெயில் நேரங்களில் பெரும்பாலும் மாடுகளை இந்த மாதிரி மரத்தடி நிழலில் தான் எப்பயும் நாங்கள் கட்டியிருப்போம். நம்ம ஷெட்டுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக வீட்டிலேருந்து ஒயர் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு வரதுக்காக குழி பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற பால் கறக்கிற மிஷின் ரொம்பவே பேசிக் மாடல் மிஷின். இது கரண்ட்டில் மட்டும்தான் ஓடும். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மிஷின் ஓடாது. மழை காலத்தில் ரொம்பவே சிரமமாக இருக்குது. அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகிடுது. இப்படி கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மாடுகளை வந்து மிஷினில் கறக்க முடியாமல் கையில் கறக்கிற மாதிரி ஆகிடுது. இந்த மிஷின் யூபிஎஸ் கனெக்ஷனில் கூட ஓடும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மிஷின் ஓட்டுறதுக்காகவே தனியாக யூபிஎஸ் கனெக்ஷன் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இப்போ மொத்தம் 4 மாடுகள் இருக்குது. இந்த 4 மாடுகள் பால் கறந்துகிட்டு இருக்கு. இதுல 2 மாடுகள் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் கையில பால் கறக்கிறதுக்கு நிக்கும். மீதி இருக்கிற 2 மாடுகள் மிஷின்ல கறந்தாதான் நிக்கும். கையில கறக்க போனா வந்து நம்மளை உதச்சிட்டு ஓடி போயிடும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த 2 மாடுகளும் பால் கறக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு. அதனாலதான் இப்ப முக்கியமா வந்துட்டு யூபிஎஸ் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிளக் பாயிண்ட் வழியாக நம்ம மிஷின் ஓட்டினோம்னா கரண்ட்டில் ஓடும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பாக்ஸ் வச்சிருக்கோம். இது வழியாக நம்ம கனெக்ஷன் எடுத்தோம்னா யூபிஎஸ் வழியாக மிஷின் ஓடும். நம்ம பால் கறக்கிற மிஷின் பக்கத்துலேயே ஒரு சிலந்தி கூடு கட்டியிருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோ நேர்த்தியாக கூடு கட்டியிருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.